பதினாறாவது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. கவர்னர் தனது உரையை வணக்கம் என தமிழில் தொடங்கினார். மேலும் தமிழ் இனிமையான மொழி, எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசியின் ஒதுக்கீடு போதுமான அளவில் இல்லை எனவும், தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை உயர்த்திட வேண்டும் எனவும் கூறினார். நிதிநிலை குறித்து ஜூலை மாதத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ள மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க தொழிலதிபர்கள், நிதித்துறை வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என தனது உரையில் குறிப்பிட்ட அவர், ஓபிசி இடஒதுக்கீட்டில் தற்போதைய வருமான வரம்பினை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் கூறினாா்.